பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவளுக்கு நான் நல்லதுதான் பண்ணிருக்கேன், ஆனா அதை நீங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அந்த காரை வாங்கிட்டேன் காரை வாங்கிட்டேன்னு அதுல மட்டும்தான் குறியா இருக்கீங்க. ஏன்னா உங்க யாருக்குமே நான் வளரத பாக்க பிடிக்கல, அதனாலதான் இவ்வளவு பேச்சு பேசுறீங்க. ஏமா செவந்தி, காரை விற்க போறேன்னு நீ பேப்பர்ல ஏதாவது விளம்பரம் கொடுத்தியா? ஆமா மாமா, வீட்டு செலவுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. இப்போதைக்கு கையில காசு இல்ல, வெளியில யார்கிட்டயும் கேட்கவும் முடியாது. அதனால காரை வித்தா அதுல இருந்து வர பணத்தை வச்சு கொஞ்ச நாள் மேனேஜ் பண்ணிக்கலாமேனு தான் பேப்பர்ல அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்தேன். ஏண்டி அவ இந்த வீட்டு செலவுக்கு பணம் இல்லன்னு சொல்லி காரை வித்திருக்கா? நீ அந்த காரை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து ரொம்ப பீத்திக்கிட்டு இருக்க. ஏதோ செவ்வந்திக்கு நல்லது பண்ற மாதிரி பேசுற. எங்க கம்பெனிய மூட வச்சுட்டு எங்க காச கொள்ளை அடிச்சுட்டு அந்த காசுல அவ காரையே விலை கொடுத்து வாங்கிட்டு நாடகம் போடுறியா? இதையெல்லாம் வேற எங்கயாவது வச்சுக்கோ. பாத்தீங்களாங்க, நான் இவங்க நல்லதுக்காக பண்ணா இவங்க என்ன குறை சொல்றதுலயே குறியா இருக்காங்க. ஆமாண்டி, அப்படித்தான் பேசுவேன். நீ வச்சிருக்கிற உன் கம்பெனி மூலமா வருமானம் வந்தா அடமான வச்ச வீட்டு பத்திரத்தை திருப்பி தரணும். அதுதான் மானம் உள்ளவளுக்கு அழகு. இப்படி பிச்சை எடுத்த காசுல கார் வாங்க கூடாது. நான் என்ன பிச்சை எடுத்து? நான் பிசினஸ் பண்றேன், பிசினஸ் நல்லபடியா போகுது, அந்த காசுல கார் வாங்கின, அதுல என்ன தப்பு இருக்கு? உன் தொழில் நல்லபடியா போகுதுன்னா அப்ப பத்திரத்தை மீட்டு கொடு. அத கொண்டு போய் சேட்டு கடையில வச்சுட்டு பெருசா பேச்சு வர பேசிக்கிட்டு இருக்க.